हेलो फ्रेंड्स वेलकम टू नंदु नीडल्स वर्ल्ड नाम इनकी पाक अब चेन स्विच वो एपी बेंड पन्नी पोडलानु पाकला सो अदुक्काग ना पारुंग कर्व कर्व लाइन मादिरी पोट्टुक्रेन आज यूजुअल थ्रेड वो क्लॉथ लेंदु वेलिल एडुत्तु ओरु कुट्टी लॉक पोट्टु स्टिचेस वो पोड स्टार्ट पन्निक्कलाम सो करेक्टा पारुंगा अंद बेंड पोर्शन वरुम्बोधु वंदु नम्म एन्ना पन्नुनु अप्पडिना करेक्टा लाइन मेलेये फालो पन्नुम अदु इल्लाम स्टिचेस वंदु एप्पडिना इळुत्तु इळुत्तु पोडकूडादु रोम्ब इळुत्तु इळुत्तु पोट्टोम अप्पडिना अंद चेन स्टिच वंदु एन्ना अप्पडिना ओरु मादिरि सुरुंगि क्लॉथ वंदु सुरुंगि चेन स्टिच वंदु उरुंड मादिरि आयिडुम नम्म ओरु लाइनल वंदु चेन स्टिच वंदु पोडुम्बोधु पार्क्करदुक्कु रोम्ब अलगा इरुक्कुम सो ओरु बेंड अंद मादिरि बेंड पोर्शनल पोडुम्बोधु நம்மளுக்கு வந்து இழுத்து இழுத்து போடாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அழகாக ஸ்டிச்சஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து பென் போர்ஷனில் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரெட் அண்ட் நீடில் ரெண்டுமே கிளாத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகணும் ஸோ ஃப்ரீயாக வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரணும் அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு அழகாக வரும் ஸோ நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் நாட் போட்டுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அதே பென் போர்ஷன் தான் பண்ண போகிறோம் பட் எப்படின்னா ட்ரிப்பிள் கலர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் இந்த மூணு கலர் சரி வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து மேஜிக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இது வந்து த்ரீ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படி வந்து பென்ட் போர்ஷனில் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கோல்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் ஜரி ஸோ அந்த மாதிரி மூணு கலர் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும் பட் நம்ம த்ரெட்டை வந்து கிளாத்துக்குள்ளே கொஞ்சம் வந்து இழுத்து விட்டுக்கணும் இழுத்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் அந்த போடுற ஸ்டிச் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஸோ அதை ஏன்னா அப்படின்னா நம்ம ஒரு த்ரெட் யூஸ் பண்ணுறதில்ல நம்ம வந்து மூணு த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அதனால வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு லூஸாக இருக்கும் அடுத்த ஸ்டிச்சு போடும்போது அந்த த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து எப்பயும் போல் நம்மளுக்கு செயின் ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும் ஸோ எப்படின்னா மூணு த்ரெட்டை எடுத்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க ஒரு சின்ன டப்பால் ஒவ்வொரு த்ரெட்டையும் ஒரு சின்ன சின்ன டப்பால் போட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு த்ரெட்டு எந்த த்ரெட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் ஸோ ஈஸியாக ஸ்டிச்சஸும் நம்மளால் போட முடியும் இல்லைனா நம்மளுக்கு வந்து த்ரெட்டு எந்த த்ரெட் எடுத்து எந்த த்ரெட்டு போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவோம் ஸோ அந்த மாதிரி மூணு த்ரெட்டையும் குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு த்ரெட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு குட்டி டிப் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் நம்ம த்ரெட்டை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம எத்தனை கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அது நம்மளோட டேலண்ட்டில் தான் இருக்குது நம்ம எவ்வளோ கலர் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடலாம் ஸோ இந்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை ரொம்ப நிதானமாக பொறுமையாக போடணும் ஏன்னா இது வந்து த்ரீ கலர் யூஸ் பண்ணி போடுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த த்ரெட் எடுத்து போடுறது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும் நம்ம ஒரு த்ரெட்டுன்னு நினச்சி எடுப்போம் பட் வேறு த்ரெட் பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டு சேர்ந்து வெளியில் வரும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஸ்டிச் தான் ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்
நம்மள் நார்மலாக பாருங்கள், நார்மலாக கோல்டு ஜரி வச்சு யூஸ் பண்ணுற செயின் ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். கரெக்டாக இதே மாதிரியே வந்து லைனை ஃபாலோ பண்ணியே ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. எந்த ஸ்டிச் போட்டாலும் நம்ம லைன் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அது மேலே ஃபாலோ பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நம்ம எப்படி வரைஞ்சிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ட்ரிப்பிள் கலர் யூஸ் பண்ணி ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். எந்த ஸ்டிச் எடுத்தாலும் ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் எது வேணாலும் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ட்ரிப்புள் கலர் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிக்க போகிறோம். ஸோ நம்ம நாட் போடும்போது என்ன பண்ணணும்னா, ட்ரிப்புள் த்ரெட் அதாவது த்ரீ த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து நம்ம நாட் போடும்போது மூணு த்ரெட்டையும் சேர்த்து நம்ம வந்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு ரெண்டு த்ரெட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட்டை யூஸ் பண்ணி பேலன்ஸ் எந்த த்ரெட்டு நம்ம வந்து நாட் போடலையோ அந்த த்ரெட்டு ப்ளஸ் இன்னொரு த்ரெட்டு அதே த்ரெட்லேயே இன்னொன்று எடுத்து ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து மூணு த்ரெட்டு எது ஒன்று நம்ம நாட் பண்ணலனாலும் ஸ்டிச்சஸ் வந்து கலண்டு வந்துடும். ஸோ ஸ்டிச் போடும்போது கவனமாக மூணு த்ரெட்டு ஸ்டிச் போட்டிருக்கோமா அப்படின்ட்டு, சாரி நாட் போட்டிருக்கோமா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு த்ரெட்டு சரி எடுத்து அதை நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு ஸோ அந்த ரெட் கலர் த்ரெட்டு பாருங்க கொஞ்சம் லூப் மாதிரி மேலே இழுத்து விட்டு நான் அதிலிருந்தே ப்ளூ கலர் த்ரெட்டு எடுத்து நாட் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.